செய்வாங்க உதவி செய்வாங்க அக்கா பேசுனீங்களா நீங்க ரிப்போர்ட்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் பேசுனீங்க பேசுனீங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சரி நான் அழுதேன் ஆமா அழுகிற அழுகாதம்மா அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சரி சரி அழுகாதம்மா நீ அழுகாத நான் இருக்கிற வரைக்கும் கவனப்படுவேன் அப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சரி சரி பேர பிள்ளையா இத்தனை மக்களை வெத்திட்டு நம்ம நமஸ்காரம் அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப மகளாலே நான் ரொம்ப உயிர் போயிட்டேன் வெளியில் வந்துட்டாங்க வந்து அன்னைக்கு முழுசோடு நான் சாப்பிடுவேன் சரிங்க அப்படியே படுத்துட்டேன் அது சரிங்க சின்ன பிள்ளை மகன் சரிங்க நம்மளே சாப்பிடாம கிடக்கணும் சரிங்க அப்போ நம்ம என்னத்தை சாப்பிடணும் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மாங்க சாப்பிடவே எனக்கு விருப்பம் நானும் கண்ணீரை வலிச்சுக்கிட்டு படுத்து குப்பரை படுத்துக்கிட்டு அழுகுறேன் சரி முதல்ல நம்மளுக்கு இவ்வளோ சோதனை ஆண்ட வந்துருக்காரு அப்படின்னா அழுகையில அவ்வளோ அழிய அழுதுருக்கேன் வீட்லேயே உட்காந்துட்டு அவங்க அடுத்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் மயன் நம்ம மயனும் புரிய ஆயிடுச்சு நம்ம மயன் ஒரு வீடு கட்ட வழி இல்லை என்ன செய்ய போகலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டமையா இந்த வெளியில் வந்தவங்கப்பா தான் ரொம்ப எனக்கு கவலை இல்லை இல்லை வெளியில் வந்துட்டாங்கன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய மக்கள் மனசில் ஜெயிச்சிட்டாங்க இன்னும் நிறைய சினிமாலெலாம் கண்டிப்பாக அக்கா வரக்கு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக இருக்குது விஜய் டிவி ஷோலையும் கண்டிப்பாக இனி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பிக் பாஸ்குள்ளேயே அவங்க சமையல் சூப்பராக பண்ணுவாங்கன்னு எல்லாருமே பாராட்டியிருக்காங்க வீட்லையும் அப்படிதான் வீட்லையும் சமையல் மகன் ஒரு ரசம் வச்சா ரசம் வச்சு தாயா எனக்கு ரசம் தாயா பிடிக்குது அப்புறம் ரசம் வச்சு தாயா எனக்கு குழம்பு வைக்க தெரியாது சமைப்பேன் ஆனால் குழம்பு எப்படி நல்லா வைக்க மாட்டேன் சும்மா நம்ம ஏதோ கடை கடை மட்டும் கடைக்கி வச்சிருக்கேன் அவங்க இந்த அளவுக்கு சமைக்கிறாங்கன்னா அப்போ உங்ககிட்ட இருந்ததுன்னு கற்றுப்பாங்க எங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அடுப்பு ஊதாது அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு ரெஸ்ட் இல்லையே ஒரு சமைக்கணும்னா ரெஸ்ட் கிடையாது ரெஸ்ட் கிடையாது வரும் போ நாடகத்துக்கு கிளம்பிடுவோம் வரும் கொஞ்ச நேரம் படுத்துருக்கோம் அப்புறம் படிச்சுட்டு நாடகத்துக்கு கிளம்பிடுவோம் இப்படி இருந்துச்சு இப்போ நல்லா இவ்வளவு சமையல் சரிங்க சமைக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல ஆனால் வீட்டிலே தான் அதே சமையலுக்கேன் சரி சரி இங்கே மட்டும் கிடையாது பேச்சு வார்த்தை எல்லாமே வீட்டில் பேசுற வீட்டில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆமாம் அங்கே கூட சொல்லுவாங்க சரிங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து தான் இப்படி பேசுதா இல்லை வேறு வீட்லேயும் அப்படி தானு அவங்க நினைப்பாங்க சும்மா செல்லக்குட்டி தங்க அதெல்லாம் அப்படின்னா அவங்க ஐஸ் வைக்கிறோம்ல அதெல்லாம் கிடையாது இயற்கையாக அதே மாதிரி அவங்க அப்படி தான் அப்படி தான் பேசுவாங்க இப்போ கிடையாது இந்த பெரிய பிள்ளை தானே இருக்குது சரி இப்படி மூஞ்சி அப்படி உருவி முத்தம் வந்துட்டு ஏன் தாங்க நான் பேசினேன் கோபமாக இருப்பேன் நான் இருப்புங்களா ஏன்டி செல்லாம் அழுகா அழுகுற அழுகாடி செல்லாம் அழுகாடி தங்க செல்லக்குட்டி தங்கக்குட்டின்னா சிரிப்பு காட்டிடுவான் அது அது வீட்டிலே இயற்கையாக உள்ளது பாம்பு கடிச்சு உரிய பாம்பு கடிச்சு வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சுங்க பாம்பு வந்துடுச்சு பாம்பு வந்து கடிச்சு ரொம்ப செத்து பொழைச்சி ஏதோ தாலி பாக்கியன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீடிச்சியன் விட்டு காப்பாற்றி நாங்கள் வச்சுருக்குறோம் யாரை கடிச்சிருச்சுங்க எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்காரர் கடிச்சிருச்சு ஆனால் காது கேட்க அதுல இருந்து தான் காது கேட்காது சரி சரி இந்த பாம்பு கடிச்சதுலேருந்து காது கேட்காது இந்த கல் கால் அடித்து தாயாக வேலைக்கே எப்போ போகிறது இல்லைனா இந்த மொழுகுறேன்னுட்டு இந்த கல் காலில் பிடிச்சி இடிச்சு ரொம்ப கஷ்டம் 4 மாதமாக கஷ்டப்படுறேன் மய வேலைக்கு போகிறதும் இந்த எங்கள் 2 பேருக்கும் ஆஸ்பத்திரி செலவுதான் பார்த்து கால் நடக்க முடியல அந்த ஆளுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு நாங்கள் இதே தான் பார்த்து ஆஸ்பத்திரி செலவு அப்பா பார்க்கணும் ஆனால் சுசைட்டி அரிசி தான் இங்கே சமைச்சி சாப்பிட்றது அதுதான் அங்கே சுசைட்டி அரிசியை சாப்பிட்றது அரிசி பத்தல் 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க அரிசி பத்தலைன்னா மகள் வீட்டுகளில் போய் வாங்கிட்டு வர்றது வாங்கி வந்து சமைச்சி சாப்பிட்றது தாமரக்கா எப்படிமா பிக் பாஸ் போனாங்க எப்படி வாய்ப்பு கிடைச்சதுங்க பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவுக்கு போனாங்க ஆண்டு விழாவுக்கு போச்சு 6வது தான் படிச்சிச்சு சரிங்க 6வது படிச்சுட்டு பள்ளிக்கூடம் ஆண்டு விழா வச்சாங்க சரிங்க டீச்சர் வாத்தியார் வந்து தாமரசிலியே டான்சராக போடுங்க சரிங்கனாங்க சரிங்க ஆண்டு விழாவை போய் டான்சர் ஆடினேன் செய்ச்சிட்டேன் சரிங்க டான்சர் ஆடி பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவில் அப்புறம் என் தம்பி கூலியாம்பூருக்கு கூட்டிகிட்டு போனேன் ஆண்டு விழாவுக்கு பள்ளிக்கூடத்து ஆண்டு விழா சரிங்க ஆண்டு விழாவில் செய்ச்சிட்டேன் சரி நம்ம 4-5 பிள்ளையில வச்சுக்கிட்டு கஷ்டப்படுது நம்ம அக்கா நாடகத்தில் படிக்க வைப்போம் அப்படின்ட்டு படிக்க வைக்க கொண்டு போய் படிக்க வச்சான் படிக்க வச்சு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் நம்ம இதுலேயும் விட்டுறக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணுறா செய்கிறான்னு விட்டுறக்கூடாது மேலும் நம்ம பிள்ளைய அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு என் தம்பி சொல்லி இதை படிக்க வச்சான் நாடகத்தில் படிக்க வச்சு இதுக்குன்னு நாடகம் படிக்க வச்சாங்க பணம் கட்டி தான் படிக்க வச்சேன் நாங்கள் கட்டி தான் படிக்க வச்சோம் படிக்க வச்சு
அப்புறம் அரங்கேற்றிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நாடகத்தில் சேர்த்துட்டாங்க. சரிங்க. அப்புறம் 100 ரூபாயும் கொடுப்பாங்க, 200 ரூபாயும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டில் சின்ன பிள்ளை தானே, 500 ரூபாயும் கொடுப்பா, போக போக கொடுத்தாங்க சம்பளத்தை. அதை வச்சு தான் நாங்கள் போட்டு வாழலை, சின்ன பிள்ளையில வாழலை அறுத்து விற்று விட்டு கொண்டாந்து இந்த பிள்ளைங்களை அம்மா 900 ரூபாய்க்கு விற்று விட்டு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாந்து கொடுத்துச்சு. ட்ரெஸ் எடுத்தாந்து கொடுத்து ஏமா கவலைப்படுறேன், நான் இருக்கிறேமா, நான் சாப்பாடெல்லாம் போடுறேம்மா, பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு கொடுக்குறேம்மா. ஒரு பக்கத்து ஊரில் போய் பெரிய மகளோட மகளும் இது சாப்பாடு வாங்கியாந்து கல் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சாப்பாடு வாங்கியாந்து சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடை போட்டு கொடுங்க, வேலைக்கு போகிறோம்னா சோறு வாங்கிட்டு கொடுப்பேன் பிள்ளைகளை காப்பாற்றணுமே என்ன செய்கிறது அப்படின்னு அதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்து வளர்த்து ஆளாக்கிட்டேன். அதுக்கு ஒரு பாடு நாடக உலகத்துக்கு போய் அங்கேயும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நாடக உலகத்துக்கு போய் நான் தான் போவேன், கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். சரி. அப்புறம் அதான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு போனால் நாங்களும் ஈடுபட முடியலை. அந்த பிள்ளையும் திருப்பி வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா, நான் சாக போகிறேம்மான்னு வந்துருச்சு. ஐயா சாகாதாயா, நீ இருந்தாலும் எங்களுக்கு ஒரு உதவி, ஆனால் நாடகத்துக்கு போயெல்லாம் எங்களுக்கு செய்யும் கட்டுற துணியை அந்த பிள்ளை எடுத்து கொடுக்குறோம். இன்ன வரைக்கும் கட்டுற சீலை அது எடுத்து கொடுக்குறதான். சரி சரி. எந்த சீலை எடுத்தாலும் அது எடுத்துக்கலாம். தீபாவளி பொங்கலுக்கு எல்லாருக்குமே. சரிங்க. ஒரு கோயிலுக்கு போனாலும் எல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தான் என்னை போச்சலும் கோயிலுக்கு. அது மாதிரி செய்கிற பிள்ளை. சரிங்க. இந்த கசா புயல் வந்துருச்சு, வந்தால் பிள்ளைய வந்து பார்த்த உடனே எங்கள் வீடெல்லாம் ரொம்ப மோசமாக கிடக்கு. அந்த அந்த இடத்து இந்த மாதிரி தான் சோறாக்கி திங்கிறான். முடிஞ்சு கசா புயல் முடிஞ்சு இன்றைக்கும் நம்ம ஊரே இப்படி கிடக்கு. என்னை வந்துட்டு போய் ஊர் ஊருக்கு நாடகம் ஆடி இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு அளவு பாதிப்பாகி போயிடுச்சுன்னு அண்டாடை வச்சு நாடக மேடையில் காசு அந்த 12,000 எடுத்துக்கிட்டு வந்தேன்னு பாதி பேர் சொல்கிறாங்க. பாதி பேர் இது இவ்வளவு ஏழைப்பட்ட பிள்ளை, இந்த பிள்ளை இந்த பணத்தை எடுக்காமல் வந்தது ரொம்ப நல்லதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இந்த அண்டாண்டாலாம் வந்து இந்த பிள்ளை இந்த ஊர் தாம்பரசெல்வி ஊரில் இவ்வளோ பாதிப்பானா அண்டாண்டாலாம் கொடுத்துட்டாங்க, பணம் கொட்டிட்டாங்க, எல்லாரும் கொண்டாங்க. அப்படி அந்த பணம் பூரா அவள் தொடவே மாட்டாங்க, அப்படியே எடுத்து ஊருக்காரவங்கக்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு இந்தாங்க எங்கள் ஊருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சரிங்க. இது மாதிரி ஒரு 5-10 ஊருக்கு போய் நாடகம் ஆடி இந்த நாடகம் மேலே கொண்டாந்து சமைச்சு அன்னதானம் கட்சிக்காரர்கள் கொண்டாந்து வச்சு அன்னதானம் ரசிகர்கள் கொண்டாந்து வச்சு சமைச்சு சாப்பாடெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்து போர்வை ஒரு வீட்டுக்கு ஒரு காரத்துக்கு ஒரு போர்வை எல்லாம் கொடுத்துட்டு போன மக. சரிங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு 20 லட்சம் ரூபா கடன் இருக்கு. கடன் வந்துருச்சு. இந்த வீடு வாங்கினால வாடகை வீட்டில் இருக்கையில எப்படியோ போல போடுனாங்க. சரிங்க. இந்த வீடு வாங்கினது 20 லட்சம் ரூபா கடன். நாங்கள் கூட இப்போ கஷ்டப்பட்டாலும் நாங்களும் இப்படி தான் வாங்கி தான் கொடுத்துருக்கோம் கடனா. நீ போயா, நான் தான் சொன்னேன் நீ போ, இந்த இடத்துக்கு டிவிக்கு போ, நீ நல்லா இருக்கலாம். இங்கே வந்து நாடக உலகத்துக்கு போய் நீ இன்னும் கடன் கட்ட முடியாது. கொரோனான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கையெல்லாம் கழிச்சுக்கிட்டு அம்மா நான் கொரோனா எடுத்துக்கிட்டு சாக போகிறேன்னு ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்கும் பெத்தவர்களுக்கு நாடகமெல்லாம் எதுவும் இல்லாத எதுவுமே இல்லை. 3 வருஷமாக என்ன செய்ய முடியும்? சரிங்க. நாங்கள் ஒரு குழம்புக்கு கூட வாங்க மாட்டோம்மா. அப்பா 10 நாளைக்கு ஒரு தானே, 10 நாளைக்கு ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு பாக்காளுக்கு. ஆனால் அரிசியெல்லாம் ரசிகர்கள் கொண்டாந்து கொடுப்பாங்க. இதுதான் குழம்புக்கு வேணும் இல்லை காசு இருக்குது. அப்பா ஒரு கறி கூட எடுக்கலடா தம்பி, பிள்ளையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, கேட்குது கடை கறி குழம்பு கேட்குது கடை அப்படின்னா உடனே எங்கேயோ வேலை செஞ்சு மயம் வாங்கியாந்து அந்த 1000 ரூபா போட்டு விடும், போட்டு விடுப்பா. நம்ம குழம்புக்கு எடுக்காட்டியும் வாங்காட்டியும் பரவாயில்ல, நம்ம எப்படியோ கிராமத்தில் போய் சாப்பிடுவோம்மா, இவன் அக்காளுக்கு போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லி காசு. அந்த கொரோனாவுக்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுவோம். சரிங்க. மகளுக்கு நல்லபடியாக அதுக்கு பொறுப்பாடு இப்போ போய் என்னோடனே அழைக்கிற அந்த வாய்ப்பை விடாத கூப்பிட்றாதல்லோடனே நீ வந்து அந்த புருஷன் இருக்கு பாருங்கள், அந்த புருஷன் பேச்ச கேட்காதே, நீ போயிரு டிவிக்கு போ, அழைக்கிறான்னா நீ போயிரு, இங்கே இருக்காதே, நீ கடன் கட்ட முடியாது, நீ செத்து போயிடாதே, உன்னையும் நம்பி நாங்கள் இத்தனை பேர் செய்ய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தாம்பரை நம்ம புள்ள நல்லா இருந்தால் நம்ம இது செய்யும், மகளை படிக்க வைக்கும் அப்படின்னு தம்பியை காப்பேன். தம்பி மேலே உயிர், தங்கச்சி மேலே உயிர், அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு ஒத்துமையாக இருக்குங்க. ஏன்னா நம்ம புள்ளை நல்லா இருந்துச்சு, நல்லா இராயா, நம்ம வீடு தான் இப்போ இதில் தான் பிறந்து வளர்ந்து இதோட 3வது கொட்டாய். நாங்கள் இந்த கொட்டாய் மட்டும் இல்லை, 3வது கொட்டாய் இதோட
சரி சரி மூணு தடவை இத பிரிச்சு மேஞ்சது மூணு தடவை இத பிரிச்சு பிரிச்சு முதல்ல கூரை கொட்டாய் அப்புறமும் கூரை கொட்டாய் போட்டோம் அப்புறம் இத ஓட்ட இத பிரிச்சிட்டு இத ஓட்ட போட்டோம் சரிங்க கல்லு கால் எங்க அப்பா சொன்னாரு நம்ம மக நாலு மக்களை வச்சுக்கிட்டு வீடு கட்ட முடியுதா என்னமாடா கல்லு காலாய் ஊனினாலும் இந்த கொட்டாயை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஊனி போட்டு கொடுத்தாங்க அவரும் செத்து போயிட்டாரு இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு அவர் செத்து போயிட்டாரு அம்மா மட்டும் இருக்கு உங்க அம்மா இருக்காங்க ஆ எங்க அம்மா இருக்கிறாங்க சரி சரி அதான் அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை அப்படி தடுமாறி தத்தாளிச்சு பிக் பாஸ்ல அவங்க இருக்கும்போது உங்களுக்கு பேசுற வாய்ப்பு கிடைச்சதா எல்லாரும் இப்போ வெளியேறி ஆ அதான் அதுக்கு பிற்பாடு 97 நாள் நாங்கள் பார்த்துருக்குறோம் இல்லை இல்லை டிவியை போய் சீர் பண்ணி அதாங்கம்மா டிவி பார்த்துருக்கீங்க பிக் பாஸ் வந்து நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் யார்கிட்டையும் ஃபோனில் பேசுறது பார்க்குறது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தான் பேச்சு எதுவுமே இல்லை கஷ்டப்பட்டு போனியே வெளியில வந்துட்டீங்க அம்மா அது மாதிரி செய்யக்கூடாதுமா இதெல்லாம் அசிங்கத்தானே போன உடனே நம்ம பணத்துக்காக போகக்கூடாது இன்னைக்கு நானும் சொல்கிறேம்மா நம்ம பணத்தை வந்து இப்போ நீங்கள் கொண்டுகிட்டு வந்து நான் வச்சுட்டு போறீங்க நம்பி தான் வச்சுட்டு போறீங்க சரிங்க நாம் வந்து இதை எடுத்துக்கிட்டு வர்றது பெருசா அதை பச்சு பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அங்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு போறாங்க அதை பற்றிக்கிறது இல்லை அவங்க பிக் பாஸ் ஜெயிக்கலன்னா என்ன மக்கள் மனசில் ஜெயிச்சுட்டாங்க ஆமாம் நல்லா பாப்புலர் ஆயிட்டாங்க இன்னும் நிறைய கண்டிப்பா நீங்க சினிமால தான் பாக்கலாம் அது மாதிரி அவ அப்படியா நாங்க எங்க குடும்பமே அப்படியா ஒருத்தகிட்ட போய் அப்படியே ஒருத்த வச்சிருக்காங்க அந்த அதை போய் கலாண்டுகிட்டு வந்துருவான் திருந்திக்கிட்டு வந்துருவான் ஆனா இதுதான் வீடு இதுலதான் இருக்கிறான் ஆனா எதையும் தொற்று யாரு விட்டையும் எடுத்துக்கிட்டு வந்துருவோம்னா சரி செய்ய மாட்டேன் ஆனா கொஞ்சம் கஷ்டம் இந்த ஊர்ல எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க நான் இங்க வந்தது என் நாடக குழுவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமை நாடகத்துல அங்கே நாடகத்திலயே தாம்பரசெல்வி இருக்கா தாம்பரசெல்வி இருந்தா அந்த குழாப்பட்டி பக்கம் தாம்பரசெல்வி இருந்தா நாடகம் போடுவேன் தாம்பரசெல்வி தேதி இருக்கா நே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்க அதனால நாடகத்திலயும் கொஞ்சம் போறாமே வந்துருச்சு சரி அவளே கேட்கிறாளே அவளே கேட்கிறாளே ஆறாவது படிச்சு ஏழாவது எட்டாவதுல நான் நாடகத்து கிளம்பிருச்சு ஆமா எட்டாவது படிக்கிற டயத்துக்கு நாடகத்து கிளம்பி 13 அந்த பிள்ளைக்கு நாடகத்தை போகல சரி சரிங்க ஆமா 13 இருந்து இது வரைக்கும் நாடகம் அடிச்சு இந்த 3 மத்தேன் இந்த கொரோனான்னு நாடகம் கிடையாது சரிங்க ஆனா வந்து செத்த நேரம் கூட படுக்க மாட்டாது வந்து செத்தோட படுக்க அப்புறம் குளிக்கும் குளிச்சுட்டு மதுரை திண்டுக்கல் நாமக்கல் அருப்புக்கோட்டை எங்கும் மதுரை எங்கும் போகணும் நானும் இதோட அலைஞ்சுக்கிட்டு தான் போவேன் கொஞ்ச நாள் மயம் போகாமல் 2 மயனை போச்சேன்னே மக ஒரு நாள் போனேன் டெய்லி அப்புறம் நான் தான் போறது இப்ப அங்கிட்டு போன குறிப்பாடு நான் போறது இல்லை மழை வந்தாலும் இங்கே எப்படி சமைப்பீங்க வீட்டுக்கு வச்சுக்கிறது இங்கே நம்ம ஆடுனா கட்டி மாட்டை உள்ளே கொண்டு வந்துடும் சரிங்க ரொம்ப பெருமளை இருந்தால் நிற்க படுக்க முடியாது மாடு மேலே சரிங்க அதனால இங்கெல்லாம் தண்ணி நின்றுங்களா மழை வந்துச்சுன்னா உள்ளவே தண்ணி ஆகி போயிடும் ஆ ரொம்ப கஷ்டம் இல்லை இவ்வளோனா கஷ்டப்படுறவங்களே இருக்காங்க நினச்சிட்டு வேலை செய்யறேன் மழை பெஞ்சா கஷ்டமா ஆடு மாடுறாக்க கஷ்டமா இருக்கும் இத்தனை அதுவும் நினைக்கல இத்தனை வருஷமா நம்ம அந்த மலையிலையும் வெயிலையும் கிடக்குறோம் அப்படின்னா நாங்கள் போயிருந்தப்போ சமைச்சு எங்களை சாப்பிட வச்சு தான் அனுப்புனாங்க அவங்க வந்து எப்பயுமே ரேஷன் அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்களாம்மா நாங்கள் போயிருந்தப்போ அது சாப்பிடுவோமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எங்களுக்காக அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வச்சு அனுப்புனாங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ